போக்குவரத்து கழகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளதாவது தெற்கு நோக்கி செல்லும் அனைத்து ஆம்லி பஸ்களும் சென்னை புறவழிச்சாலையில் போரூர் சுங்கச்சாவடி சூரப்பட்டு சுங்கச்சாவடி மற்றும் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஆகிய மூன்று இடங்களைத் தவிர வேறு எந்த இடத்திலும் பயணியரை ஏற்றி இறக்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த ஒன்பதாம் தேதி இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இந்த உத்தரவை எதிர்த்தும் போக்குவரத்து ஆணையர் பிறப்பித்த இரு ஆணைகளை எதிர்த்தும் ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு நேற்று தள்ளுபடி செய்யப்பட்டது இதன்படி சென்னையிலிருந்து தெற்கு நோக்கி செல்லும் பஸ்கள் மூன்று இடங்களை தவிர வேறு எங்கும் பயணியரை ஏற்றி இறக்கக்கூடாது என அறிவிக்கப்படுகிறது இதை மீறி வேறு இடங்களில் பயணியரை ஏற்றி இறக்குவது கண்டறியப்பட்டால் தொடர்புடைய ஆம்னி பஸ் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கம் தொடரப்படும் என எச்சரிக்கப்படுகிறது தங்களது பயணச்சீட்டு முன்பதிவு மென்பொருளிலும் ரெட் பஸ் அபிபஸ் உள்ளிட்ட செயலிகளிலும் மக்களை குழப்பும் வகையில் பதிவிடக்கூடாது இதை மீறி செயல்படும் ஆம்னி பஸ் உரிமையாளர்களால் மக்களுக்கு ஏற்படும் சிரமங்களுக்கு அவர்களே முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் என்றும் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது